ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம் செமி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம இன்றைக்கி பானிபூரி ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மாம் செமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி பொரிச்சிக்கலாம். இதுக்கு நான் பானிபூரி அப்பளம் எடுத்திருக்கேன். இது எல்லா ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. இப்போ நம்மளோட பூரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம நம்மளோட ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 4 பொட்டேட்டோஸ் வேக வச்சு பீல் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கூடவே வேக வச்ச பட்டாணி 1/2 கப் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டு இப்போ நாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நம்மளோட மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி பண்ணிடலாம். பானி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை அரைச்சாச்சு. இதை நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சாப்பிட்றப்போ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபில்டர் பண்ணி எடுத்தப்புறமா நம்மளோட 1/2 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பிளாக் சால்ட் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பானிபூரியை அரேஞ்ச் பண்ணிடலாம். Thank you.
நம்மளோட டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பானிபூரி ரெடி. இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் நம்மளால் வெளியே எங்கேயும் போய் சாப்பிட முடியாது, ஸோ இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் எம்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.